இன்னும் சாப்பிட்டு இருக்கோம். நான் முடிச்சிட்டேன், எல்லாரும் முடிச்சிட்டாங்க. மேடம் மட்டும், குட்டி மேடம் மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னும் அதே ஸ்பாட்ல தான் இருக்கும். டைம் 10 ஆயிச்சு. இதுக்கு மேல தான் கிளம்பணும். ஸ்ட்ரைட்டா சாப்பிட்டு போறியா? ஸ்ட்ரைட்டா? ஐயா சைடா போறதா? நல்லல நல்லல. ஓகே, பெட்டர் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். இந்தாப்பா அதி இங்க பாரு. ஹாய் சொல்லாரு. ஹாய் 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 ஹாய். நாங்க ஏத்தட் போறோம் சொல்லு. நான் கடைசிக்கு போகவே இல்ல. அப்பா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அக்கா வந்து சொல்லி வந்த வழி மாதிரியே தெரியல. வந்த வழி மாதிரி தெரியல, வந்த வழியே தான். வழி தெரியாம 6-5 மொத்தம் ஒரு 11 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் போயிட்டு அங்கிருந்து ஏதோ கட்டாய வேற ஏதோ ஊருக்கு போகணுமா. பெரியதான் மேப் பார்த்துட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கோம். பாவம் குரங்கிருக்குது தெரியல, இல்லைன்னா கூட ஏதாவது வாங்கிட்டு வந்து குரங்கு ஏதோ போட்டுக்கலாம். சரி, திரும்பி ரிட்டர்ன் வரும். இந்த வழியில் வந்தா அப்படியில் இந்த வழியில் வந்தாலே தொப்பு வழி வருவோம், ஐவேஸில் வருவோம். ஏதோ வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக நம்ம மலையோட பின்னாடி கிடக்கும். இங்க நாங்க மட்டும் தான் போறோம். இடையில ஒரு 10 பேர் குறுக்க வந்து தெரியாது. ஏடா குறுக்க வந்து நின்னு எடுங்கடா நகைய, விடுங்கடா கார. ஐயோ, இங்க ஏர் பின் பண்ணி கிராஸ் வேற லெவலா போகுது. அதே பாத்துடா, வேற லெவலா இருக்கு. எது காமிக்கிறது? இறங்கின இதுல இத புடிச்சு தொங்கினு போவா? ஏன்னா பிரியா சொன்னாங்க, சும்மா ரோடுவே கட்டிட்டு இருந்தா உங்களுக்கு பாக்கிறது போர் அடிக்கும் அப்படின்னா. சோ அதனாலதான் கையா ஃபர்ஸ்ட் லாக், டோர் லாக் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்க, பட் ஆனா ரிஸ்க் தான் இது. இந்த பேக் சைடு வர்றது ரிஸ்க் தான். பாத்து பாத்து வண்டியா? ஆனா இருந்தா ஐஸ்காரனாவா? தாத்தா காலி அடி காலியாங்கிறார். அடடா, ரோடு ரொம்ப மோசமாகுது நண்பர்களே. ஓகே, தக்காளி காலி. ரைட், ஆக்சுவலாக நம்ம இந்த வழி வந்ததுனால பாதி மலையே ஏறின மாதிரி இருக்குல்ல. கிரீன் ஹவுஸ் எஸ்டேட் வந்து ஃபுல்லாக. ஆமாம், இதெல்லாம் ஏற்காடு பாதிலே நாகலூருக்கு முன்னாடியே வரும். ரோடு கொஞ்சம் மோசமாங்க. இந்த வழியில் வந்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறது. இல்லை மழை பெஞ்சு பரவாயில்ல, மழை இல்லை, மேலே ஏறிட்டு இருக்கோம். ஆ ரைட் அங்கிள், ரோடு பாருங்க, ரோடு தான் ரொம்ப ரொம்ப மோசம். தெளிவாக ரோடு நல்லா இருக்குதா? ரோடு நல்லா இருக்குதா? ரோடு நல்லா பாருங்க. ஜாலி ரிவேஸ்ல போவோம். வந்துக்கலாம் திருடா, ஞாபகம் இருக்கணும்ல, மைண்ட்ல வந்ததுக்கான அடையாளங்களும் ஒண்ணு இருக்கணும்ல. இது மட்டும் ரோடு இல்ல, இப்ப மட்டும் அவங்க போர் அடிக்காது. நாங்க மட்டும் மாடி போக மாட்டோங்க, அந்த மாதிரி போறவங்களுக்கும் வழி விடுவோம். ஏன்னா எங்க கார் போகாது. ஐ ஜாலி, ரோடு சூப்பரா இருக்கு. கார் பாவம் இல்ல, பூவரசம் பாவம். ஏமா கேட்டா நான் என்ன பண்ண சொல்றேன்? சொன்னதுதான் சொல்ல முடியும். வந்து பாத்துட்டு போகும்போது வண்டி எடுத்துட்டேன் பாருங்க நண்பர்களே. ஜீப் ரொம்ப மோசம், ரொம்ப 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 மோசம். சோ இந்த வழியில வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. காருக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அவ்வளவுதான்.
பாருங்க எப்படி வளைது பாருங்க வளைவு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதுலயே வந்திருக்கலாம் எதிர்பார்க்கல ரொம்ப மோசமா இருக்கு வராதீங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா மஸ்தா இருக்கா மஸ்தா கிளாஸ்தா இருக்கா அந்த பக்கம் அதிசயா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா நீங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே இங்க பாருங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா நல்லா இருக்கா என்ன சொல்ல வரீங்க திரும்பியும் சொல்றேன் இந்த கணவாய் பூதர் வழியா வந்து இழுச்சி ஏறாதீங்க ரொம்ப டூ மச்சான ரிஸ்க் ரோடு சுத்தமா சரி கிடையாது டர்னிங்ல எல்லாம் ரொம்ப கல்லு கல்லா கிடக்குது ஓட்டுறவர் சரியா இருந்தாரு அதனால பிரச்சனை இல்ல சோ டூ மச் ரிஸ்க் இந்த பக்கம் வராதீங்க மெயின் ரோட்லயே வந்துருங்க அதான் சேஃப் ஓகே சுத்தி பாக்குறீங்களா பாரு அங்க மேல நிக்கிறாங்க பாருங்க உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னு தெரியல இருங்க ஒரே நிமிஷம் அப்படியே பாருங்க எவ்வளவு ஸ்லோப் அந்த ஒரு வால் தெரியுது பாத்தீங்களா இந்த அளவுக்கு ஸ்லோப்பா ஏறுதுங்க ஐயோ டூ மச் ரிஸ்க்குங்கானா இது தெரியாம அந்த வழியில வந்துட்டு நாங்க படுற பாடு இருக்கு அங்க பாருங்க இப்படி போயிட்டு திரும்பி அப்படி ஏறி அப்படி அங்க உட்காந்து இருக்காங்க பாருங்க தெரியுதா அப்போ வேற லெவலு வானத்துக்கே போற மாதிரி இருக்கு வருது ஜில்லுன்னு காத்து போய் சேருவான்னு தெரியல ஜில்லுன்னு காத்து வருதான் உழைச்சிட்டோம் ஊட்டி கூட போயிருந்தாடி இவ்வளவு மோசமான பாத்துலடா எப்பா நூடுல்ஸ் மாதிரி இருக்குதா வலி வந்துட்டோங்க ஏற்காடு சேர்வராயன் கோவிலா அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு தெரிதுங்களா அங்கே போட்டிருக்கு கிரீன் போர்டு இப்படி போனால் சேர்வராயன் கோயிலுக்கு போகுமா இப்படி போனால் ஏற்காடு போகும் ஸோ நம்ம இப்போது கோயிலுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி நானும் பாப்பாவும் நடந்து போக போகிறோம் நல்லா இருக்குதாமோ நல்லா இருக்கா நல்லா இருக்கு இங்கே பாரு அவங்க போகிறவங்கள பார்த்துட்டு இருந்தேன் இப்படி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா இடம் எல்லாம் போலாமா போச்சு எங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ கார்ல இல்லை கூப்பிட்டு போவாங்களா தேங்க்யூ சொல்லுமா தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ மக்களே ரோடு சஜஷன் சொன்னதுதான் கணவாய் புதிர் வழியாக வராதிங்க நேராக சேலம் வருவீங்க இல்லையா அந்த வழியாக மட்டுமே வாங்க இந்த வழியை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவளை அனுபவப்பட்டுட்டோம் ஸோ அதனால் சொல்கிறேன் அந்த வழி அவாய்ட் பண்ணுங்கள் அந்த வழியில் வாங்க மேடு யார்னால அதான் முடிச்சு வாங்குது வேறு எதுவும் கிடையாது உனக்கு வாங்க அது உனக்கு எப்படி வாங்குவோம் நீ உட்காந்துட்டு வந்தேன் மேலே
ஓகே இன்னும் வரலங்க மக்கள். வராங்க, இதோ வராங்க பாருங்க. வந்துட்டாங்க, வாகனத்தில் ஏறி செல்ல வேண்டியதுதான். என்ன கோயில் இருக்கும் எப்படியா? என்ன கோயில்? பெருமாள் சாமி கோயில் நினைக்கிறேங்க, ஆனால் கோயில் நேம் எங்களுக்கு கரெக்டாக ஏரியா பேர் நேமில்ல. இருங்க, போர்டு தக்கிட்டா போர்டையும் உடச்சிட்டுக்கிறாங்க. ஸோ வந்து அந்த வியூ பாயிண்ட் இருக்குதுங்க, அந்த வியூ பாயிண்ட்டு கிட்ட ஃபோட்டோ எடுக்கலான்னு போயின்னு இருக்கிறோம். எல்லாரையும் விட்டுட்டே வந்துட்டோம், வியூலாம் காட்டுறேன். இருங்க இங்க பாருங்க, பாரு பாப்பா இறங்கிடுவா பொதுவா. நான் அப்படி முன்னாடி போறேன். எப்படி எப்படியா இங்க பாத்தீங்களா? எப்படி தெரியுது வியூ பாயிண்ட்டு கோயில்கிட்ட? இன்னும் இதுக்கு மேல ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ஃபால்ஸுக்கு போனோம். 10 ரூபா டோக்கனுக்கு காசு கொடுத்ததுனால தான் இங்க நிக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துடும். எல்லாம் கிளம்பிருப்போம், போலாமா? நடந்து போறாங்க பாரு பிரியா, போகலாம். என்ன பண்றது, நீங்களாம் வர மாட்டீங்களே. அங்கே நடந்து போறாங்க பாத்தீங்களா? ட்ரெஸ் மாத்திக்கலாம், முன்னாடி எடுத்துக்கலாம். நடந்து வராங்க பாருங்க, பின்னாடி மெதுவாமா. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அங்கே நடந்து போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல. லொக்கேஷன் போயிட்டு வேணா விடு. அதிசயா, நம்ம எதுக்கு மேலே வியூ பாயிண்ட்லாம் போகணும்? நமக்கு இங்கே இருக்கிறதே வியூ பாயிண்ட் தான். வியூ பாயிண்ட் இருக்குங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில். எப்படி ஷாக் ஆகிற நீங்கள் மட்டும் பாருங்க. மாசா பக்கா மாசா, கீழே கூட இறங்கலாம். தான் இருக்குது, பாட்டு பாட்டு போறாங்க. ஏற்காடு பாரு, ஏன் போறது பாட்டு பாட்டு வண்டியில போறானுங்க. போகாத, ரொம்ப ஓரம் போகாத, ஸ்லிப் ஆயிடும். பல்லு ஏய், நீ என்ன லூசா சொல்றது புரியாதா? போகாதன்றேன், ஸ்லிப் பண்ண முடிஞ்சு போச்சு. என்ன எடுக்கிறது வீடியோவா? பாப்பாவை அங்கே கொடுத்துட்டு மழை ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, நல்லா இருக்குதுங்க கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, நான் வந்து ஆரம்பத்தில் நம்பருக்கு வெயில் கீழே ஒரு மாதிரி இருந்தது. ஓகே, சூப்பராகவே இருக்குது கிளைமேட்டு, சும்மா சில்னஸாக இருக்குது. சாரல் காற்று, மலை, கிளைமேட் பாருங்க, வேறு லெவலில் இருக்கா. பாப்பா எங்க? பாப்பா கூட ஃபோட்டோ எடுக்கலையே நம்ம.